உங்களோட வீடுகளை பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்கான இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாதிரியான எல்லா விதமான பெயிண்டிங் சர்வீஸுக்கும் காண்டாக்ட் பண்ணுங்க கேஎம்ஆர் பெயிண்டிங் சர்வீஸ் சென்னை. டெய்லியும் நாம செய்யக்கூடிய விஷயத்துல ஒன்று தான் தண்ணீர் குடிக்கிறது. ஆனால் எந்த டைம்ல இந்த தண்ணியை நாம குடிச்சா நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு குடிக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. வெறும் தண்ணி குடிக்கிறவன் கேள்றா கூட தண்ணி கூட இருக்கு. இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எந்த டைம்லலாம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் உங்கள் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்று ஒரு தகவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் 2 டம்ளர் தண்ணி குடிங்க. இதனால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே புத்துணர்வு கிடைக்கும். நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு இப்போ நீங்கள் குளிக்க போகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய செரிமான சக்தியை அதிகரிக்கும். இதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஈஸியா ஜீரணம் ஆகிறதுக்கு தண்ணீர் குடிக்கிறது உதவியா இருக்கும். தூங்க போறீங்க அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணீரை குடிக்கிறதுனால பக்கவாதம், மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வராம தடுக்க முடியும். மொத்தமா 1 நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய 90% நோய்கள்ல இருந்து உங்களை நீங்களே தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு டாக்டர்ஸே சொல்றாங்க. தண்ணீர் குடிக்கிறத அலட்சியப்படுத்தாம சரியான விதத்துல தண்ணீர் குடிக்கிறதுனால நம்மள நாமளே பாதுகாத்துக்கலாம். Yes sir, water sir. Water? Yeah. Take. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி.